உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். என்னால இந்த வேதனையை தாங்கவே முடியலையா. உன் கையாலே எனக்கு கொஞ்சம் விஷத்தை வாங்கி குத்துரு, நான் சாப்பிட்டு இங்கே செத்து போயிடுறேன். ராணி, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. ஐயா சாமி, நீ சொன்னதும் போதும், நான் அத கேட்டு நொந்ததும் போதும். ஒரு பொண்ணை எப்படி எல்லாம் பேசி அவமானப்படுத்த கூடாதோ அப்படி எல்லாம் என்ன அவமானப்படுத்திட்டயா? அதுக்கு அப்பால சிரிச்சு சந்தோஷமா இருன்னு சொன்னா எப்படியா? என்ன பார்த்தா பொம்மை மாதிரி இருதா? நீ கீ குடுத்தா ஆடணும், இல்லனா சும்மா அருகணும், அப்படிதானே? ராணி, நான் என்ன சொல்ல வரேன்னா? வேணாயா, நீ தயவு செஞ்சு எதுவும் சொல்லாத. நான் சொன்னது சொன்னதுதான். என்ன, ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கையில கிடைக்கிற மிகப்பெரிய சந்தோஷமே அவ புள்ள உண்டானதுல இருந்து பெத்தெடுகிற வரைக்கும் இருக்கிற நாட்கள் தான். ஆனா எனக்கு அது ஏன் நரக வேதனையா புடிச்சுன்னு தெரியல. இல்ல, நான் போன ஜென்மத்துல ஏதோ பெருசா பாவம் பண்ணிக்கிறேன் போல. அதனால்தான் இந்த ஜென்மத்துல இப்படி எல்லாம் அசிங்கப்பட்டு வாழ்ந்து நிற்கிறேன். எங்கேயோ பிறந்த என்ன இந்த குடும்பத்து மேல பாசம் வைக்க வச்சு இந்த குடும்பத்துக்காக கஷ்டப்பட வைக்கிறான் பாரு, அதுதான் விதி. ஐயோ ராணி, என்ன கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. நானே மாறணும் நினைச்சாலும் என்னால முடியாது. உன்ன பொம்மை இடத்துல வச்சு என்னால பாக்க முடியாது ராணி, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. அத புரிஞ்சுக்கினதுனால்தானே நான் இந்த வீட்டை விட்டு போனேன். என்ன பண்றது, என் வயித்துல உனக்கு சொந்தமான உசுறு வளருது இல்ல, அதுக்கோசரம் தானே என்ன சகிச்சு நிற்கிற. அந்த கஷ்டம் உனக்கு வேணாப்பா? எப்ப என் வயிற்றுக்குள்ளார இருக்கிற உசுறு இந்த மண்ல வந்து உள்தோ, அடுத்த நிமிஷமே ராணி இந்த வீட்டுல இருக்க மாட்டா. இந்த வீட்டுல இல்ல, இந்த உலகத்திலே இருக்க மாட்டா. ஏன் ராணி இப்படி எல்லாம் பேசுற? இந்த விஷயம் தாத்தா பாட்டிக்கெல்லாம் தெரிஞ்சா எவ்வளவு வருத்தப்படுவாங்கன்னு யோசிச்சு பாத்தியா? யோ, நீ என்ன தவிர எல்லார் மேலயும் அக்கறையாதான் இருக்கிற. உனக்கு உன் தாத்தா முக்கியம், பாட்டி முக்கியம், என் வயித்துல இருக்கிற பாப்பா கூட முக்கியம். ஆனா இம்மா நாளா உன்னை என் நெஞ்சில சுமந்து நிற்கிற இந்த பைத்தியகாரி முக்கியம் இல்லல்ல. இவ கேடு கெட்டு போனாலும் பரவாயில்ல, அப்படிதானே? என் மேல அக்கறையே இல்லாத வீட்டுல நான் என்னத்துக்கோசரோயா இருக்கணும் சொல்லு. ஏயா, செத்து போன பொம்மை அக்காவை வச்சு உசுரோட இருக்கிற என்ன ஏயா கொல்ற? ஆனா உன்னாண்ட இத பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. இப்ப என்ன, உனக்கு நமக்குள்ளார இருக்கிற சண்டை வெளியே தெரியக்கூடாது, அவ்வளவுதானே? நானா எதையும் யாராண்டியும் சொல்ல மாட்டேன். நான் எப்பவும் போலயே இந்த வீட்டுக்குள்ளார திரியறேன். நடப்போனமா, போதுமா? நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க போறது இல்ல. இதாவும் விருப்பம்னா அதுக்கப்புறம் நான் என்ன சொல்றது? உன் விருப்பம் போலவே செய். என்னோட இடத்துல இருந்து பார்த்தாதான் உனக்கு புரியும். அது புரிஞ்சுக்க நீ தயாரா இல்ல, உன் இஷ்டம். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.